இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில அரசுகளினுடைய அதிகாரம் என்ன அதிகார வரம்பு என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது ரயில்வே துறை அஞ்சலகத்துறை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வெளியுறவுத்துறை இராணுவத்துறை இவைகளெல்லாம் மத்திய அரசாங்கம் கையாள வேண்டும் என்றும் மாநில அரசாங்கத்திற்கு கல்வி சுகாதாரம் சாலை அமைத்தல் இது போன்ற துறைகளை நிர்வாகம் செய்வதற்கு அதிகாரங்களை வழங்கி ஒவ்வொரு அரசுகளினுடைய அதிகார வரம்பை மிக தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது இதனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அன்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைய முன்தினம் பல்வேறு டிவி சேனல்கள் பதிலும் அளித்திருக்கிறார்கள் இந்த அதிகார வரம்பை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ரஷ்யா உக்ரைன் போரிலே இரண்டு நாடுகளுக்கு இடையே போரை நிறுத்த சொல்லி பேசிய ஒரே தலைவர் உலக அளவில் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள்தான் ஏறத்தாழ போர் நிறுத்தம் அறிவிக்கின்ற நிலையிலே இன்றைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு இடையில் எதிலெல்லாம் அரசியல் செய்யக்கூடாதோ அதிலெல்லாம் அரசியல் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைப்பு அமைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களிடம் திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் உக்ரைனில் சென்று இந்திய மாணவர்களை அழைத்து வருவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நிராகரித்து விட்டது காரணம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை வலுவாக நம்புகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய ஆட்சி வரம்பிற்குள் நுழைவது போல் இவர்களது கடித போக்குவரத்து இவர்களது பேச்சு அமைந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை இதில் அரசியல் செய்வதற்கு அரசியல் லாபம் அடைவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரமில்லை எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த இத்தனை மாணவர்கள் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் ரஷ்யாவிலும் மருத்துவ படிப்பு படிக்கிறார்கள் அல்லது வேறு பணியில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுடைய உடமைக்கும் உயிருக்கும் சேதாரம் இல்லாமல் அழைத்து வருகின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் மத்திய அரசாங்கத்திற்கு வைக்கலாம் அதை விடுத்துவிட்டு நாங்கள் போய் அழைத்து வருகிறோம் நாங்கள் விமான போக்குவரத்து செலவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வது இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு காரியமாகும் ஆனால் இவர்கள் தொடர்ந்து இதை பேசி வருவதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தலைமையிலே ஒரு குழுவையும் அமைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து அந்த கடிதத்தையும் முதலமைச்சர் கொடுத்த கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் எல்லோரையுமே ஏறத்தாழ அழைத்து வந்து விட்டோம் இருக்கின்ற மாணவ செல்வங் செல்வங்களையும் எவ்வித பாதிப்பில்லாமல் அழைத்து வருகிறோம் இது எங்களுடைய வேலை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று வெளிப்படையாகவே அவர்களுடைய நேருக்கு நேர் முகத்தரை தெரியும்படி புரியும்படி அவர்களும் தெரிவித்து விட்டார்கள் எழுத்து மூலமாகவும் இவருடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து அரசியல் விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார எல்லையில் தலையிட்டு மத்திய சர்க்காரே செய்ய முடியாத வேலையை மாநில சர்க்கார் நான் செய்துவிட்டேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது கூட்டாட்சி தத்துவதற்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் இதற்கு எதிர்மறையானது நேர்மறையானது இன்னும் சொல்ல போன இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது வாதத்தை தூண்டுவிக்கின்ற ஒரு செயலாக கூட நாம் பார்க்க முடிகிறது காரணம் மத்திய அரசாங்கம் வெளிநாட்டிலே பேசி கொண்டு இருக்கும் பொழுது போரை நிறுத்தி சொல்லி வேண்டிக் கொண்டு பொழுது ம எங்களுடைய மாணவ செல்வங்களையும் மற்றவர்களையும் எவ்வித சேதாரமில்லாமல் அனுப்புகின்ற பணியை ரஷ்யாவும் உக்ரைனும் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் மத்திய அரசாங்கம் வைத்ததுக்கு பிறகு இதையெல்லாம் தெரிந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேறு எந்த மாநில முதலமைச்சர் யாராவது இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களா பேசியிருக்கிறார்களா நடவடிக்கையிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது தமிழக முதலமைச்சரை தவிர ஆகவே தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக அரசு எடுத்துக்கொள்கின்ற இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று மெத்த பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்று நகைப்புக்குரிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதையெல்லாம் அருகில் இருக்கின்ற செயலாளர்கள் கட்சி மூத்த தலைவர்கள் முதலமைச்சருக்கு ஆலோசனையாக அறிவுரையாக சொன்னால் அவருக்கு கோபம் வந்துவிடும் அவருக்கு எனக்கு தெரியாதா என்று கூட கேட்கக்கூடும் ஆலோசனைகளாக இதையெல்லாம் நாம் செய்தால் நன்றாக இருக்காது என்று அவர்கள் அருகில் இருக்கிறவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எனவேதான் தான் முதலமைச்சரனுடைய செக்ரட்டரிஸ் ஒரு நான்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அவர்களையும் மீறி இவர் பேசுகிறாரா இது கோட்டையிலிருந்து வருகின்ற கடித போக்குவரத்தா அல்லது அறிவாலயத்திலிருந்து வந்த கடித போக்குவரத்தா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் எழுதினார் முதலமைச்சர் பேசினார் முதலமைச்சர் குழுவை அமைத்தார் என்றுதான் தான் செய்தித்தாளில் வருகிறது இது போன்று செய்கையில் ஈடுபடுவது அதிகார வரம்பை மீறியது மட்டுமல்லாமல் தன்னால் முடியாத காரியத்தில் ஈடுபட்டு அது இயலாமல் போனால் பத்திரிக்கையெல்லாம் நாளை நம்மை பற்றி என்ன எழுதுவார்கள் என்று யோசனை செய்யாமல் செய்கின்றார்கள் இதற்கு முன்பாக எந்த முதலமைச்சரும் ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது மாதிரி காரியத்தில் ஈடுபடவில்லை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தமிழர்கள் பல ஊர்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையில் குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் சில நேரங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நாட்டு சூழ்நிலையை எடுக்கின்ற முடிவின்படி அதுபோன்ற சூழ்நிலையில் முன்பிருந்த முதலமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்திற்கு காரண காரியங்களை தெரிவித்து உடனடியாக அவர்களை மீட்க அவர்களை கொண்டு வர நீங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என்று நமது நாட்டு நமது அரசாங்கம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கின்ற தூதரகம் எம்பசி அவர்களோடு தொடர்பு கொண்டு உத்தரவு பிறப்பித்து அவர்கள் அந்த அந்தந்த நாட்டு தூதர தூதரங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை மீட்டிருக்கின்றோம் கா அவர்களை காப்பாற்றியிருக்கிறோம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் தான் காப்பாற்றினேன் என்று சில கூட்டணி கட்சிகளினுடைய வாய்மொழி ஆலோசனைகளை கேட்டு இது போன்ற காரியங்களிலே அது தேர்தலுக்கு வேண்டுமென்றால் அந்த அலையன்ஸ் சரியாக இருக்கலாம் ஆனால் இந்தியர்களை தமிழர்களை மீட்பதற்கு இது போன்ற அணுகுமுறை அப்ரோச் இது அரசியலும் அரசியலுக்கும் உதவாது நமது நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிர்மறு ம எதிர் எதிர்மறையானது எனவே இது போன்ற நடவடிக்கையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேலும் மேலும் ஈடுபட வேண்டாம் என்று நமது தாமரை டிவியின் சார்பாக அன்பான வேண்டுகோளை வைத்து வைக்கின்றேன்